வேண்டுகோள் எப்படி கேட்க வேண்டும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணங்கும் போது என்ன கேட்க வேண்டும்? அடிமையின் நகமும் புறம்பு என்று வழி நடத்தி செல்ல வேண்டும். என்னை விட்டுட்டா நான் ஒன்றுக்கு ஒன்று செய்து விடுவேன், என்னை சூழ்ந்து விடும். ஆகவே நீ ஒரு வினாடி என்னை விட்டு நீங்கினாலும், என் சிந்தை விட்டு மாறினாலும் தவறு செய்து விடுவேன். தவறு செய்தால் பிறகு வந்து விடும் எனக்கு. ஆகவே என்னை சார்ந்திருந்து என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் கேட்க வேண்டும். இதெல்லாம் வேண்டுகோள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறவங்க கொடுக்கு. என்ன வேணும்னா, எனக்கு தெரியாத ஐயா, உன் திருவடி பூஜிப்பதற்கு ஒரு அறிவும் பரிவுக்கும் இல்லாத பாவி நான். உன்னை உணர்வோ உன் திருவடி பூசிப்பதற்கோ எனக்கு அறிவில்லை. அந்த அறிகதை இல்லாத பாவி நான். நீ தான் எனக்கு உணர்த்தி விடும் ஆசானி கேட்டிருக்கேன். நான் இங்கே பேசுவது திரும்ப ரொம்ப வரப்பாக பேசுவேன். அங்கே போகுது எசு மாதிரி வரைவேன். தலைவட்டி பேசும்போது எசு மாதிரி இருப்பேன் நான். அவ்வளவு மென்மையாக கேட்போம். இப்போ நாயின்னு கடையனப்பா நான். எத்தனையோ பாவிகள் ஐயா உன் திருவடி பூஜித்து ஆசைப்பட்டுருக்கிறான். என்னையும் ஏற்றுக்கப்பா. என்ன பாவம் செய்தவனத்தில் உரிய தியானிக்க முடியாமல் தடுமாறுறேன். நீயே என்னை சார்ந்திருந்து உரிய தியானிப்பதுக்கு ஒரு அறிவு தரணும்னு கேட்டிருக்கிறான். உன் திருவடியை உணர்த்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், உணர்ந்துட்டேன். உன் பெருமை உணரக்கூடிய வாய்ப்பு உன்னுடைய ஆசை இல்லாமல் உன் பெருமை உணர முடியாது. பின்னாடிக்குள் எதுவும் செய்ய முடியும்னால் நினைப்பதற்கு முன்னாகி நிற்குமே என்ன. நினைப்பதற்கு முன்னே வந்து அருள் செய்யக்கூடிய உணால் தெரியும். அப்பேற்பட்ட உன்னை புரிந்து கொள்வதற்கே நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். முன் செய்தெல்லாம் முன் செய்த நல்வனே, முன் செய்த நல்வனே இந்த வசதி ஞானியின் திருவடியப்பட்டிருக்கேன். இந்த உங்களுக்கு தெளிவான பாதையை காட்டுவதற்கு ஆசான் எங்களை அனுப்பிச்சிருக்கிறார். இந்த காலத்திலே இப்படி சொல்ல வேண்டும் சட்டம், இதுதான் மார்க்கம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய உரையிடம் நடராஜன் பேசினார். அந்த ஒவ்வொரு சொற்களும் அப்படியே யுத்தியமாக அவைய இதயத்தை பதிஞ்சுது. இதுதான் ஓங்காரக்குடில், உண்மையை சொல்லக்கூடிய இடம் ஓங்காரக்குடில்னு சொல்லி அடித்து பேசினார். இந்த இடத்தில் ஒருவன் வந்து தேரவில்லை என்றால் அவன் வினையை நாம் என் சொல்வோம். நான் வருத்தப்படுறேன். அவர் அப்படி ராமர் ஒரு திருமலர் வருத்தப்பட்டது போல, பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறான் அடிப்பேனார் வருத்தப்படுறார். அவர் அவரை சிந்திக்கும் போது அந்த கவி எழுதும்போது இயல்பாகவே கண்ணீர் விட்டுருப்பார். அந்த இதையும் தாங்காமல், ஷோ வாய்ப்பு இருக்குதே, பெரிதற்கரிய பிறவியை பெற்றும் பெரிதற்கரிய பிரான் அடி பேனார், பெரிதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெரிதற்குரியோர் பேரிழந்தாரே அப்படின்னார். அவ்வளோ வருத்தப்பட்டு, இவன் வாய்ப்பு இருக்கையா, சமுதாயத்தை யாரும் சொல்லலை, சொல்ல நாதி இல்லை. அவர் காலத்து சொன்னார், இப்போ வாய்ப்பு இருக்குது. 2006 இந்த வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதம் 17 சொல்கிறேன். இது நான் தவம் ஆரம்பித்த தேதி 1976 செப்டம்பர் 17 இன்று 17/9/2006 30 ஆச்சு. 30 நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இருந்த உண்மை என்ன, அந்தந்த காலத்தில் பெற்ற அனுபவத்தை சொல்லிகிட்டு வந்துட்டுருக்கிறேன். என்ன திரும்ப தான் பேசுவோம். ஏன் வழியே இல்லை, நீ வேறு எதை உடனே ஞானம் பெற்றுலாம் போகலாம் விளாண்டுக்காக ஏமாந்துடாது என்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.